கொரோனா தடுப்பூசி பயன்பாடுகள் குறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் நாளை தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் தடுப்பூசி ஒத்திகை தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தடுப்பூசி ஒத்திகையின் போது பயனாளிகளின் பதிவு, திட்டமிடப்பட்ட இடங்களில் தடுப்பூசி போடுவது உட்பட்ட ஒட்டுமொத்த தடுப்பூசி திட்டப் பணிகளும் மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் மேற்கொள்ளப்படும். மாநில மாவட்ட வட்டார அளவிலான அதிகாரிகளுக்கு கொரோனா தடுப்பூசி அறிமுகத்தின் அனைத்து அம்சங்களையும் இந்த தடுப்பூசி ஒத்திகை அறிய வைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி பணிகளை மேற்கொள்ள உருவாக்கப்பட்டிருக்கும் கோவின் என்ற மென்பொருள் மூலம் தடுப்பூசிகளின் இருப்பு நிலவரம், அவற்றின் வெப்பநிலை மற்றும் பயனாளிகளை கண்டறியும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மென்பொருள் மூலம் தடுப்பூசி திட்ட மேலாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் இதற்காக 24 மணி நேரமும் பிரத்யேக கால் சென்டரும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பூசி பணியை தொடங்குவதற்காக குளிர்சாதன கட்டமைப்பு வசதிகள், தடுப்பூசிகளை பிற இடங்களுக்கு எடுத்து செல்லும் குளிர்சாதன பெட்டிகள் உட்பட அனைத்தும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி போடும் சுமார் 1.7 லட்சம் பேருக்கும் இதற்கான குழுவில் உள்ள 3 லட்சம் பேருக்கும் தடுப்பூசி மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் என்று மாநில சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 4 இடங்களில் கொரோனா தடுப்பு மருந்து சேமித்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி போடுவதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், ஒரு மையத்தில் ஒரு நாளைக்கு 100 பேர் வீதம் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மாநிலம் முழுவதும் 51 இடங்களில் ராட்சத தடுப்பூசி சேமிப்பு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.